வணக்கம். பொறுப்புடனும் புது நலத்துடனும் V55 மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் SM அசீம் அகமது. இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். வெளியேற்ற கொலையுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது. லொரென்சோ புதா படகை மீட்கும் நடவடிக்கை ஆரம்பம். ஐடிஎன் தலைவருக்கு அனுரகுமாரவின் உறுதிமொழி. ஐநாவின் அழுத்தங்களுக்கு அடிபணியாத போலீஸ் அமைச்சர். கன்னிப்பயணத்தை ஆரம்பித்த ஐக்கன் ஆஃப் த சீஸ். மேலும் இரு இடைக்கால குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் விளையாட்டு அமைச்சர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளியேற்று நுழைவாளிக்கு அருகில் நடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஐவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட 2 T56 ரக துப்பாக்கிகளை எடுத்துச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பெலியத்து நுழைவாயிலுக்கு அருகில் கடந்த வாரம் ஐவர் படுகொலை செய்யப்பட்டனர். வெள்ளை நிற டிஃபெண்டர் ரக வாகனத்தில் வந்தவர்களை இலக்கு வைத்து பச்சை நிற ஜீப் வண்டியில் வந்த சிலர் துப்பாக்கி பிரயோகம் நடத்தினர். அதில் அபே ஜனபல கட்சியின் தலைவர் சமன்குமார பெரேரா உள்ளிட்ட 4 கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பில் விசேட அதிரடிப்படையின் கண்காணிப்பில் 6 குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன. அதற்கமைய இத்துப்பாக்கி பிரயோகத்திற்காக வருகை தந்த பச்சை நிற ஜீப் வண்டி மற்றும் கொலையில் சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு அந்த வண்டியிலிருந்து இறங்கி செல்வது போன்ற காட்சிகள் அடங்கிய சிசிடிவி காட்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது தொடர்பில் தொடர் விசாரணை இடம்பெற்று வருவதோடு இந்த துப்பாக்கி பிரயோகத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகம் T56 ரக துப்பாக்கிகள் 2 கொண்டு சென்ற ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவர் இந்த துப்பாக்கிகளை அக்குரஸ் பகுதியிலிருந்து கராபிட்டியவுக்கு கொண்டு வந்து பெண்ணொருவருக்கு வழங்கியதாக தகவல் வெளிவந்துள்ளது. இவர் ரத்கம பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய நபர் ஆவார். T56 ரக துப்பாக்கியை கொண்டு செல்ல பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் மற்றும் அவர் வசம் இருந்த 2 கையடக்க தொலைபேசிகள் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர். பலியத்து ஐவர் கொலை சம்பவம் தொடர்பில் தொடர் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சோமாலிய கடல் கொள்ளையர்கள் கடத்திச் சென்ற லோரென்சோ புத்தா 4 நெடுநாள் மீனவ படகு தொடர்பில் கண்டறியுமாறு 39 நாடுகள் உள்ளடங்கிய பஹ்ரைனில் உள்ள ஒன்றிணைந்த சமுத்திர படைப்பிரிவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. லாரன்ஸ் அபுதா 4 நெடுநாள் மீனவ படகு கடந்த 12 தேதி சிலாபம் திக்கோவிட்ட மீனவ துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்றது. அதில் பயணித்த 6 மீனவர்களோடு சோமாலிய கடல் கொள்ளையர்கள் படகை கடத்தியுள்ளனர். இலங்கை கடல் எல்லையிலிருந்து 1160 கடல் மைல் தொலைவில் உள்ள கடல் பகுதியில் வைத்து இந்த கடத்தல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட மீனவர்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கடல் பிரச்சினை காரணமாக கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தரும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கொள்கலன் பரிமாற்ற செயற்பாடு அதிகரித்துள்ள நிலையில் அதனை அமைச்சர் நிமல் சிறிபாடி சில்வா பார்வையிட்டார். மத்திய கிழக்கு வலயத்தில் ஏற்பட்டுள்ள போர் நிலைமைகளால் செங்கடல் ஊடாக சுவிஸ் கால்வாயூடாக பயணிக்கும் வர்த்தக கப்பல்களுக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அதனால் பாதுகாப்பு நடவடிக்கையாக அந்த கப்பல்களை கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவர கப்பல் நிறுவனங்கள் முனைகின்றன. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 24 கப்பல்களை நங்கூரமிடுவதற்கான வசதிகளை துறைமுக அதிகார சபை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதோடு இங்கு நங்கூரமிடும் எதிர்பார்ப்பில் 10 கப்பல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் மாத்திரம் 193,000 கொள்கலன்கள் இதனூடாக பரிமாறப்பட்டுள்ளதோடு அது 170 வீத அதிகரிப்பாகும். கப்பல் செயற்பாட்டை மேலும் லாபகரமாகவும் செயற்திறன் மிக்கதாகவும் முன்னெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். ஜூன் 30 தேதியாகும் போது பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் என்பவற்றை இல்லாது செய்வதற்கு எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்க தயார் என அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். கம்பகா சமூக போலீஸ் குழு உறுப்பினர்களை தெளிவுபடுத்தும் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கம்பஹா சமூக போலீஸ் குழுவை தெளிவுபடுத்தும் சந்திப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் பதில் போலீஸ் அதிபர் தேசபந்த தென்னகோன் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. யுக்திய சுற்றி வளைப்பை தொடர்ந்து முன்னெடுப்பது குறித்து இங்கு அறிவுறுத்தப்பட்டது. நாம் இதனை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். ஜூன் 30 தேதியின் போது இந்நாட்டில் பாரிய மாற்றத்தை நான் காண வேண்டும். எமக்கு சர்வதேச ரீதியில் தடைகள் ஏற்படுகின்றன. ஐக்கிய நாடுகள் அமைப்பு சர்வதேசமோ கூறுகிறது என்பதற்காக நான் அமைச்சராக இருக்கும் வரை இவ்விடயத்தை நான் நிறுத்த மாட்டேன். பாதாள உலக
குழு செயற்பாடு மற்றும் போதைப் பொருள் வர்த்தகத்தை நாம் இல்லாதொழிக்க வேண்டும். அதற்காக இந்த ஒரு கடுமையான தீர்மானங்களையும் எடுக்க நான் தயார். நாட்டுக்கு சுமையாக உள்ள இவ்வாறானவர்களை நாம் இல்லாதொழிக்க வேண்டும். ஒவ்வொருவரை கொஞ்சுவதற்கு ஒவ்வொரு கதைகளை கூறிக்கொண்டிருக்க தேவையில்லை. கடும் நடவடிக்கைகளை எடுத்து இதனை ஒழிப்போமே தவிர நாம் பின்வாங்க மாட்டோம். மேக துரங்க பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்த் தென்னகோன் இங்கு கருத்து வெளியிடுகையில் குற்றச் செயல்கள் தொடர்பில் பல தகவல்கள் தற்போது கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டார். இம்முறை பாரிய சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்தியுள்ளோம். இவர்களை கட்டுப்படுத்த சில சட்டங்களை பயன்படுத்துகின்றோம். பணச்சலவை சட்டம், சட்டவிரோத சொத்துக்களை போலீசார் வசப்படுத்தி அதனை அரசுடைமையாக்கும் நடவடிக்கையினை ஆரம்பித்துள்ளோம். போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வந்தர்களாக மாறிய நபர்களின் சொத்துக்களை அரசுடைமையாக்கும் நடவடிக்கையினை போலீசார் முன்னெடுப்பதை எதிர்வரும் ஒரு மாத காலத்தில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். யுக்திய சுற்றி வளைப்பினூடாக கைது செய்யப்பட்டவர்களின் சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் பொது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன் இறுதி விளைவாக அந்த சொத்துக்களை அரசுடைமையாக்குவோம். இதுவரை காலமும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் சென்று 2 வாரம் சிறையில் இருந்து மீண்டும் வெளியில் வந்து அந்த வர்த்தகத்தை தொடரும் கதைகள் எல்லாம் இனி நடக்காது. யுக்திய சுற்றி வளைப்பின் கீழ் கடந்த 24 மணித்தியாளங்களில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் 803 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் குற்றப்பிரிவு பட்டியலில் உள்ள 241 பேர் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஹெரோயின், ஐஸ், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 5 தடுத்து வைக்கும் உத்தரவின் பேரில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். நாட்டில் இடம்பெற்ற விபத்துகளில் பெண் போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட 3 உயிரிழந்துள்ளனர். தங்கலையிலிருந்து திருகோணமலை வரை பயணித்த அதிசொகுசு பஸ் வண்டி ஒன்று முச்சக்கர வண்டியுடன் வாத்துவ பகுதியில் நேருக்கு நேர் மோதியதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 படுகாயமடைந்தனர். பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். பஸ் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். மேரிகம பசியால வேதியின் துமுனை பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று மற்றொரு முச்சக்கர வண்டியை மோந்தி செல்ல முயற்சித்த போது விபத்துக்குள்ளானது. எதிரே வந்த மோட்டார் சைக்கிளில் மோதி மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் அதற்கு எதிரே வந்த கண்டெய்னரில் சிக்கொண்டு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வரக்காப்புல போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் 52 வயதான பெண் போலீஸ் அதிகாரி ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை பேஸ்லைன் வீதியில் மவுண்ட் மேரி சந்திக்கு அருகில் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்தார். காயமடைந்த மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். கட்சி என்ற வகையில் தீர்மானங்களை எடுக்கும்போது தாம் உள்ளிட்ட குழு மேலும் நிதானமாக இருக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். மாத்தறையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற முப்படை வீரர்களுடனான மாத்தறை மாவட்ட சந்திப்பு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நுபேயில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் மாத்தறை மாவட்ட தலைவர் சுனில் ஹந்துநேத்தி உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். எம்முன்னே மிகப்பெரிய பொறுப்புள்ளது. தூர பிரதேசங்களில் உள்ள தாய் தந்தையர், புதிய இளம் தலைமுறையினர், பிள்ளைகள் ஆகியோர் எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்பட்டுள்ள இந்த அழிவிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பார்கள் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கின்றார்கள். எனவே நாம் குழம்பி பிள்ளையான பாதையில் சென்று இடறி விழுந்து அந்த எதிர்பார்ப்புகளை நிர்மூலமாக்க மாட்டோம். புயலில் சிக்கொண்டுள்ள இந்த படைக்கு உறுதியாக தெரிவு செய்யக்கூடிய சிறந்த வழியினை தெரிவு செய்து வெற்றியை நோக்கி கொண்டு செல்வோம் என்று உறுதி அளிக்கின்றோம். ஒரு வார்த்தை தவறினால் போதும், அவ்வளவுதான். ஐடிஎன் தலைவர் சுதர்சன குணவர்தன் அவர் சமபிம என்ற சஞ்சிகை ஒன்றை வெளியிட்டார். அவர்தான் சிறந்த லிபரல் வாதி என்பதாகவும் எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கும் மனிதர் என்றும் தன்னை காட்டிக்கொண்டார். செய்தியை பார்த்தால் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஒரு வார்த்தையை கூட தவறி பேசிவிடக் கூடாது. எனவே நாம் மிகவும் நிதானமாக பேச வேண்டும். செயற்படும் போது, தீர்மானங்களை எடுக்கும் போது மனசாட்சி படி அல்ல, மூளையின் பேச்சை கேட்டு இயங்க வேண்டும். ஜனாதிபதி நிதியத்தினூடாக வழங்கப்படும் புலைமை பரிசில் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர் சாதாரண தர பரீட்சையில் முதல் தடவை தோற்றி தேர்ச்சி பெற்ற மற்றும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள பொருளாதார பிரச்சினைக்கு முகம் கொடுக்கும் மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தினூடாக வழங்கப்படும் புலைமை பரிசில் தொகையை அடுத்த மாதம் முதல் 1000 ரூபாவினால் அதிகரிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். மாணவர் மாணவியர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். 2021-2022 ஆண்டுகளுக்கான புலைமை பரிசில் வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி நிதியத்தினூடாக புலைமை பரிசில் பயனாளிகளுக்கு தற்போது மாதம்
மாதாந்தம் 5000 ரூபாய் வழங்கப்படுவதோடு இதுவரை 10 மாத தவணை செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய புலமை பரிசில் தொகை அதிகரிக்கப்பட்டதை அடுத்து பிப்ரவரி மாதம் முதல் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் வரை புலமை பரிசில் பயனாளிகளுக்கு மாதாந்தம் 6000 ரூபாய் கொடுப்பனவை ஒவ்வொரு மாதத்தினது முதலாம் வாரத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புலமை பரிசில் தொடர்பான மேலதிக தகவல்களை ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கம், யூடியூப் அலைவரிசை மற்றும் அந்த நிதியத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். 4 வயது பூர்த்தியாகும் பிள்ளைகளில் 130% முன்பள்ளி செல்வதில்லை என அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்தார். பயிற்றப்படாத முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் தேசிய வேலை திட்டத்தில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இயங்கி வரும் முன்பள்ளிகளை அபிவிருத்தி செய்து பயிற்றுவிக்கப்படாத மற்றும் நீண்டகாலமாக சமகால பயிற்சிகள் கிடைக்காத முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளை வழங்கும் நோக்கில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. தேசிய கல்வி நிர்வாகம் ஊடாக பயிற்சி பாடநெறிகளை முன்னெடுப்பதோடு கல்வி அமைச்சு இதற்கான திட்டமிடல்களை முன்னெடுத்துள்ளது. ஜப்பான் போன்ற நாடுகளை பார்த்தால் முன்பிள்ளை பருவ கல்விக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவார்கள். மேற்குலக நாடுகளும் அப்படித்தான். ஆனால் எமது நாட்டில் முன்பள்ளிக்கு குறைந்த கவனம் செலுத்தப்படுகின்றது. முன்பள்ளியில் பிள்ளைகளை சரியாக வழிநடத்தி எடுக்காவிட்டால் மீண்டும் அவர்களை சரி செய்ய முடியாது. காரணம், பிள்ளைகளின் மூளை 3 வயதிலிருந்து 5 வயது வரை அதிக வளர்ச்சிக்குட்படும் காலமாகும். அங்கு உள்வாங்கிக் கொள்கின்றவற்றைத்தான் அவர்கள் முன்னோக்கி கொண்டு செல்வார்கள். 4 வயது பூர்த்தி அடைந்த 130% பிள்ளைகள் முன்பள்ளி செல்வதில்லை. முன்பள்ளி செல்லாமல் தான் முதலாம் தரத்திற்கு வருகின்றார்கள். நாமும் முன்பள்ளி செல்லவில்லை என்ற நிலைப்பாட்டில் இருந்தே முதலாம் தர கற்பித்தல் செயற்பாடுகளை ஆரம்பிக்கின்றோம். ஆனால் அப்படியல்ல. பெற்றோருக்கு தேவை பிள்ளைகளுக்கு சீக்கிரம் கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்பதாகும். முன்பள்ளியில் எண்கள் சொல்லிக் கொடுக்கப்படாவிட்டால் அதனை கைவிட்டு விடுவார்கள். இன்னும் ஒரு இடத்தில் 10 வரை சொல்லிக் கொடுத்தால் அங்கு செல்வார்கள். இன்னும் ஒரு இடத்தில் 100 வரை எண்களை கற்பித்துக் கொடுத்தால் இங்கிருந்து அங்கே மாற்றுவார்கள். அதற்கு மேலாக சென்று பிள்ளைகளுக்கு முன்பள்ளியில் கூட்டல் கழித்தல் உள்ளிட்டவற்றையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இது மோசமான நிலைமையாகும். இப்படி செய்தால் திறமை உள்ள பிள்ளைகள் இந்த முன்பள்ளி பருவத்திலேயே முடக்கப்படுகின்றார்கள் என்பதை அவர்கள் அறிவதில்லை. எனவேதான் கல்வி சீர்திருத்தத்தில் இந்த விடயத்தை நாம் இணைக்க உள்ளோம். இது மிகப்பெரிய சவாலாகும். 2025 முழுமையான கல்வி சீர்திருத்தத்திற்கு செல்வோமாக இருந்தால் நாம் முன்பிள்ளை பருவம் அல்லது முன்பள்ளி செயற்பாடுகளை முதலாம் தரத்திற்கு பொருந்தக்கூடிய வகையில் முன்னெடுக்க வேண்டும். காலஞ்சென்ற ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் தேகம் தொடர்பான இறுதிக்கிரியைகள் இன்று பிற்பகல் இடம்பெறவுள்ளது. தேகத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த அதிகளவான மக்கள் வருகை தந்துள்ளனர். கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் கடந்த 25 தேதி இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் உடல் தற்போது ஆராய்ச்சி கட்டுவையில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணி சமரி பெரேராவை திருமணம் செய்த அவர் 4 பிள்ளைகளின் தந்தையாவார். உயிரிழக்கும் போது சனத் நிஷாந்தவுக்கு 48 வயதாகும். தேகம் தொடர்பான இறுதிக்கிரியை இன்று பிற்பகல் ஆராய்ச்சி கட்டுவ பகுதியில் உள்ள கத்தோலிக்க மயானத்தில் இடம்பெறவுள்ளது. வடமாகாணத்திற்கான சமுத்தி பயிற்சி மத்திய நிலையம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு உடையார்காட்டு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வவுனி ஆகிய மாவட்ட மக்களுக்கு உதவும் நோக்கிக் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ள சமுர்தி பயிற்சி மத்திய நிலையத்தின் ஊடாக பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. 4 ஏக்கர் நிலப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள குறித்த மத்திய நிலையத்தில் சமுர்தி மற்றும் அஸ்வசம பயனாளர்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் தலைமைத்துவ பயிற்சி, சமுர்தி அதிகாரிகளுக்கு பல்வேறு வேலை திட்டங்கள் என பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. சமுர்தி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் சி டி கழுவாராய்ச்சி இதனை திறந்து வைத்தார். இதேவேளை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவினால் உடன் அமலுக்கு வரும் வகையில் 2 விளையாட்டு இடைக்கால குழுக்களை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை கராத்தேதோ சம்மேளனம் மற்றும் இலங்கை மோட்டார் வாகன விளையாட்டுகளுக்கென அமைக்கப்பட்டிருந்த 2 இடைக்கால குழுக்களே இவ்வாறு கலைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் B55 மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி 6:55 கிடம்பெறும். வணக்கம்.